Hi friends, welcome to Try Vichinu. Thanks to all my subscribers and viewers. Thanks for the supporting. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது பதஞ்சலி சன்ஸ்க்ரீனோட ரிவ்யூ. இப்போது நார்மலாக வந்து நம்ம ஒரு சன்ஸ்க்ரீன் வாங்க போகணும், அண்ட் இட்ஸ் சம்மர், நம்ம வந்து சன்ஸ்க்ரீன் வாங்க போகணும் அப்படின்னாலே மினிமமாக ஒரு சன்ஸ்க்ரீன் எடுக்கணும் அப்படின்னாலே 200-300 அப்படி இல்லாமல் எடுக்க முடியாது. ரொம்ப பிராண்டட் அப்படின்னா 700-800, ஏன் 1000க்கு மேலே கூட சன்ஸ்க்ரீன் இருக்குது. அண்ட் பேசிக்காக ஒருத்தங்க நம்ம சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணுவோம், அண்ட் இப்போ தான் யூஸ் பண்ண போகிறோம், நமக்கு செட் ஆகுதா இல்லையா, யூஸ் பண்ணலாமா வேணாமான்னு இப்படி கன்ஃபியூஷன் இருக்கவங்க நார்மலாக போயிட்டு சன்ஸ்கிரீன் எடுக்கணும்னாலே மினிமம் 200 ருபீஸ் இல்லாமல் வாங்க முடியாது. அப்படி வந்து அஃபோர்டபுளாக வந்து நான் இப்போ தான் வந்து யூஸ் பண்ணுறேன், ட்ரை பண்ணி பார்க்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப வந்து பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக பார்க்குறீங்க அப்படின்னா இந்த ஒரு சன்ஸ்க்ரீன் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அண்ட் இது பார்த்திங்கன்னா எம்ஆர்பி வந்து 100 ருபீஸ், பட் நீங்கள் அமேசான்லேயே வாங்கும்போது ரெண்டு பேக்கே, அதாவது 172 ருபீஸ்க்கு வாங்கலாம். அதாவது ரெண்டு பேக்கே, அதாவது 250 கிராம் பேக்கே. நீங்கள் ஒன்று வாங்கும்போது உங்களுக்கு 80-90 அந்த மாதிரி ரேஞ்சிலே வந்து உங்களுக்கு கிடச்சிருது. ஸோ ஒரு அஃபோர்டபுளான ஒரு சன்ஸ்க்ரீன் அண்ட் பேசிக்கான ஒரு சன்ஸ்க்ரீன். இது வந்து நார்மல் டு ஆயிலி ஸ்கின் இருக்கவங்க பீப்புள்ஸ் வந்து வந்து இந்த சன்ஸ்க்ரீனை வந்து யூஸ் பண்ணலாம். அண்ட் சன்ஸ்க்ரீன் வந்து நான் இப்போ தான் போடுறேன், இது ரொம்ப ரொம்ப பேசிக்கான ஒரு சன்ஸ்க்ரீன். இது SPF 30 இருக்குது. இது இன்க்ரீடியன்ஸ் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து நேச்சுரலான ஒரு இன்க்ரீடியன்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. அலோவேரா, வீஜம் ஆயில், கோகனட் ஆயில், குக்கும்பர், அதே மாதிரி மெத்தி எக்ஸ்ட்ராக்ட், மஞ்சத்த எக்ஸ்ட்ராக்ட், ஹல்தி எக்ஸ்ட்ராக்ட், இந்த மாதிரி ஃபுல்லாமே வந்து உங்களுக்கு நேச்சுரலான இன்க்ரீடியன்ட் யூஸ் பண்ணி ப்ரிப்பேர் பண்ண ஒரு ஆயுர்வேதிக் சன்ஸ்க்ரீன். நீங்கள் வந்து ஒரு பேசிக்காக நான் சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணுறேன், இப்போ தான் ட்ரை பண்ணுறேன் அப்படின்ட்டு இருக்கவங்க, இல்லை நான் ரொம்ப காஸ்ட்லியாக என்னால் வந்து அப்போ ஒரு சன்ஸ்க்ரீன் வந்து வாங்க முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்கலாம் வந்துட்டு இந்த ஒரு சன்ஸ்க்ரீன் வந்து யூஸ் பண்ணலாம். இதுவே வந்து நீங்கள் நார்மலாக ஆஃபீஸர்ஸ் வந்து நீங்கள் வந்து இதை விட்டலான்னு அதிலே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ நார்மலான ஒரு சன்ஸ்க்ரீனுக்கும் அண்ட் நல்ல ஒரு மேட்டி லுக் இருக்க சன்ஸ் கொஞ்சம் ஆயிலி ஃபீல் வந்து உங்கள் ஸ்கின்ல இருக்கும், அண்ட் ஸ்டிக்கியாக இருக்கும், அங்கங்கே வந்து ஒயிட் ஒயிட்டாக வந்து தெரியும். அண்ட் ஒரு நல்ல ஒரு பிராண்டடான ஒரு மேட் ஜெல் சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அபவ் 50-40 தான் இருக்கும், எஸ் கம்பேரிசன் தான் வந்து இருக்கும். இப்போ நார்மலாக நம்ம வந்து ஒரு பிராண்டட் அப்படின்னா வந்து லோட்டஸ் சன்ஸ்க்ரீன் தான் வந்து ப்ரிஃபர் பண்ணுவோம். ஸோ அதோட ரெண்டோட நார்மலான ஒரு கம்பேரிசன் தான் வந்து நான் கொடுத்துருக்கேன், என்ன டிஃப்ரென்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் பதஞ்சலி பார்த்திங்கன்னா SPF 30 அண்ட் லோட்டஸ் பார்த்திங்கன்னா 40, அண்ட் அது வந்து ஒரு மேட் லுக் கொடுக்கக்கூடிய ஒரு சன்ஸ்க்ரீன். பதஞ்சலி பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு அஃபோர்டபுளான ஒரு லோ நார்மலான ஒரு சன்ஸ்க்ரீன், பேசிக்காக யூஸ் பண்ணுறவங்க வந்து யூஸ் பண்ணலாம், நான் இப்போ தான் ஃப்ரெஷ்ஷாக யூஸ் பண்ணுறவங்க யூஸ் பண்ணலாம். பட் லோட்டஸ் வந்து உங்களுக்கு நல்ல ஒரு மேட் லுக் இருக்கக்கூடிய ஒரு சன்ஸ்க்ரீன். அண்ட் இது வந்து நான் இதில் காமிச்சிருக்கிறது வந்து SPF 40, அண்ட் இது இந்த ரேஞ்சில் தான் இருக்கும். இது நீங்கள் அப்ளை பண்ணும்போது முன்னாடி நான் சொன்ன மாதிரி ஒரு மேட் லுக், ஒரு லைட் கோல்டன் கலரில் இருக்கும், ஒரு ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ண ஒரு அந்த மாதிரி ஒரு ஃபீல் தான் இருக்கும். உங்கள் ஸ்கின் கூட வந்து நல்லா பிளெண்ட் ஆகிடும், ஒயிட் கேஸ்ட் இருக்காது, அந்த மாதிரி உங்களுக்கு ரொம்ப ஹெவியாக வந்து அப்படி எண்ணெய் வழிகிற மாதிரி அந்த மாதிரிலாம் இருக்காது, ஒரு மேட்டி லுக் இருக்கும். அண்ட் SPF 30-40 இன்னும் கொஞ்சம் நீங்கள் ஒரு 9 hours 10 hours வந்து நாங்கள் ஸ்கின்னில் வந்து லீவ் பண்ணலாம். நீங்கள் போட்டதுமே அது வந்து ஒரு மேட்டி ஃபினிஷ் வந்து இருக்கும், உங்களுக்கு வந்து ஒரு ஒயிட் கேஸ்ட் இருக்காது, நல்லா வந்து ஸ்கின் கூட பிளெண்ட் ஆகி சூப்பராக ஒரு நல்ல ஒரு நீட்டான ஒரு லுக் கொடுக்கணும் வைங்களேன். அந்த இப்போ நீங்கள் வந்து ரொம்ப நாள் நீங்கள் சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணுறீங்க அந்த மாதிரி இருக்கும் உங்களுக்கு வந்து தெரியும். அண்ட் நம்ம இப்போ தான் வந்து பேசிக்காக யூஸ் பண்ணுறோம் போது நம்ம பதஞ்சலியை வந்து ஆஃபர் பண்ணலாம். அதை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வந்து நீங்கள் நார்மல் சேம் குவான்டிட்டியே வந்து நீங்கள் எடுத்துக்கலாம், ரொம்ப போடணும் அந்த மாதிரிலாம் இல்லை. அது வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் கலரில் இருக்கும், அண்ட் அது கொஞ்சம் ஆயிலி ஸ்கின் இருக்கவங்களுக்கு நார்மலாக சன்ஸ்க்ரீன் அப்ளை பண்ணாலே வந்து உங்களுக்கு கொஞ்சம் ஆயிலியாக இருக்கும் இல்லைங்களா பேச. அண்ட் இது ஒயிட் கேஸ்ட் வேறு இருக்கும். ஸோ நீங்கள் அப்ளை பண்ணும்போது நல்லாவே வந்து உங்களுக்கு வந்து ஆயிலி ஸ்கின் இருக்கவங்களுக்கு இன்னுமே கொஞ்சம் ஆயிலியாக வந்து இருக்க சான்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் கொஞ்சம் கம்மி குவான்டிட்டிலே அப்ளை பண்ணலாம். அண்ட் இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் கொஞ்சம் ஸ்கின்ல வந்து ரொம்ப சீக்கிரம் வந்து பிளெண்ட் ஆகி அப்படியே செட் ஆகாது. அந்த அது பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு போட்டோமே ஒரு மேட்டி லுக் வந்து வந்துருச்சு. ஸோ இது வந்து அந்த மாதிரி வராது, உங்களுக்கு அந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு வந்து டிஃப்ரென்ஸ் இருக்கும். பட் இன்ஜியாக நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படிங்கும்போது இது உங்களுக்கு ஒரு நல்ல ஆப்ஷனாக வந்து இருக்கும். பிகாஸ் நம்ம வந்து எல்லாருமே வந்து சன்ஸ்க்ரீனுக்கு வந்து ரொம்ப ஆஃபர் பண்ண முடியாது, நம்ம இப்போ தான் யூஸ் பண்ணுறோம், நமக்கு செட் ஆகுதா இல்லையான்னு தெரியாது. ஸோ அப்படி இருக்கவங்க வந்து தாராளமாக வந்து பதஞ்சலி போகலாம், அது நல்லாவே இருக்குது. ரொம்ப ஆயில் ஸ்கின் இருக்கவங்க வந்து கொஞ்சம் அளவாக போடுங்க, அண்ட் அவ்வளோதான் நான் டிமெரிட்னு சொல்லுவேன். பட் இந்த ஒரு ப்ரைஸுக்கு வந்து இது ஒரு சூப்பரான சன்ஸ்க்ரீன். அண்ட் வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.